அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் இந்திய கலாச்சார நட்புறவு கழகம், தமிழ்நாடு பல்சேமை நல்லுறவு இயக்கம் ஆகியோர் சார்பாக மனித நேயத்தை வலியுறுத்தி மத நல்லிணக்க கருத்தரங்கம் நடைபெற்றது. கோவையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் மனித நேயத்தை வலியுறுத்தும் அண்ணல் காந்தியின் 155வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்திய கலாச்சார நட்புறவு கழகம், தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் ஆகியோர் இணைந்து மத நல்லிணக்க கருத்தரங்கம் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள JK ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ரவி தலைமையில் நடைபெற்ற இதில் நிர்வாகிகள் MM ராமசாமி சுப்பிரமணியன், பஷீர், திலீப்குமார், காந்தி சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இஸ்கப் மாவட்ட செயலாளர் ராஜன் அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் BR நடராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திக், ஆறுமுகம், இந்திய தேசிய காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார், இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பேபி சுதா, ரவி, சரவணகுமார், மல்லிகா புருஷோத்தமன், சாந்தி பிரவீன், ராஜ் காயத்ரி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியின் முகமூடி அணிந்து கொண்ட பலர் அவரது படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி தலைமை உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத நல்லிணக்க பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் மனித நேயத்திற்கும் காந்திய கொள்கைகள் எப்போதும் தேவைப்படுவதாக கூறினார். இஸ்கப் மாநில செயலாளர் கோட்டியப்பன், திருக்குறள் அன்வர் பாஷா, முனைவர் அபுதாகிர், கோட்டை செல்லப்பா, பாலசுப்பிரமணியன், சீனிவாசன், பூபேஷ், சஞ்சய், காந்தி பொன்ராஜு, அயூப், ரியாஸ், முகமது இஸ்மாயில், ஹசேன், தங்கவேல், கண்ணன், மெட்டல் சலீம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தியின் 154வது பிறந்த நாள் விழா இன்று மிக சிறப்பாக இந்திய கலாச்சார நட்புறவு கழகமும் பல்சமய நல்லூர் இயக்கமும் மிக சிறப்பாக கருத்தரங்கம், மத நல்லிணக்க கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக பல்சமய நல்லூர் இயக்கமும் இந்திய கலாச்சார நட்புறவு கழகமும் காந்தி பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காந்தி நேற்றும் தேவை, இன்றும் தேவை, நாளையும் தேவைப்படுகிறார். ஏனென்றால் இன்றைய இளைஞர்களிடத்திலே காந்தியை கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பது ஒவ்வொரு தலைவர்களின் கடமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மதவாதத்திற்கு எதிராக இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றிருக்க வேண்டி, வறுமை ஒழிப்புக்கு வேண்டி பல்வேறு நல்ல திட்டங்களுக்காக உழைத்து இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டவர் மகாத்மா காந்தி அவர்கள். அந்த கொள்கைகளையெல்லாம் மக்களிடத்திலையும் இன்றைய இளைஞர்களிடத்திலும் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து காந்திய கொள்கைகளை பரப்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாடு ஜனநாயக முறையில், அமைதியான முறையில், மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்றால் காந்திய கொள்கை ஒன்றுதான் இந்த நாட்டிற்கு தேவை. அதே மாதிரி இன்றைய தேவையும் காந்தி நேற்றும் வேண்டும், இன்றும் வேண்டும், நாளையும் வேண்டும் என்பதைத்தான் பல்சமய நல்லூர் இயக்கம் சிறப்பு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பல்சமய நல்லூர் இயக்கம் மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பொங்கல், தீபாவளி, ரம்ஜான் அனைத்து விழாக்களிலும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். போதைப் பொருட்களுக்கு எதிராகவும் நாங்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு சைக்கிள் பேரணியை வைத்திருந்தோம். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் போதைப் பொருட்களுக்கு எதிராகவும். ஆனால் தமிழக முதலமைச்சரிடம் நாங்கள் அலுவலகத்தில் பேசியிருக்கிறோம். சென்னையிலிருந்து கோவை வரைக்கு மத நல்லிணக்க பேரணியை, போதையில்லா தமிழகத்தை உருவாக்க நாங்கள் ஒரு சைக்கிள் பேரணியை நடத்துகிறோம். அதற்காக நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றோம். முழுமையாக சகோதரத்துவம், சமத்துவம் இது இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடு வளரும். அதற்குத்தான் இந்த பல்சமய நல்லூர் இயக்கம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சரும் மிக சிறப்பாக அனைவருக்கும் அனைத்தும் என்று திட்டத்தில், கொள்கையில் மிக சிறப்பாக நல்லிணக்கத்தோடு மிக சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். எப்பொழுதும் பல்சமய நல்லூர் இயக்கம் தமிழக முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.